ஜியோ ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையுமே அவங்க ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பரான ஆஃபர்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தீபாவளி வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆஃபராக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜியோ நிறுவனமும் வந்து அவங்க ஆஃபரையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃபர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜியோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 699 ரூபாய்க்கு வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஜியோ ஃபோன் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா வரைக்கும் வந்து விற்பனையில் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 699 ரூபாய்க்கு வந்து வாங்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 699 ரூபா அப்படிங்கிற ஆஃபர் வந்து ஒரு நல்ல ஆஃபரா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான ஆஃபர் தாங்க. இப்போ இந்த ஃபோன் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர் வந்து சூட்டபுளாக ஆகவே ஆகாது. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒர்த்தஃபுல் கிடையாது. யாருக்கு ஒர்த்தஃபுல் அப்படின்னா நம்மளுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தஃபுல்லான இருந்து. இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா 2G சிம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னாலே அதுக்கு வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் 700 ரூபாய் 900 ரூபாய் வரைக்கும் எல்லாம் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து வெறும் 699 ரூபா அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். எதுக்கு நல்ல விஷயம் அப்படின்னா இது வந்து ஒரு 4G மொபைல். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 699 ரூபாய்க்கு வாங்கினதுக்கப்புறம் வெறும் 49 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா அதை வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து நீங்கள் இலவசமாக பேசிக்கிடலாம். 99 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து அதுவும் ஃப்ரீயாக பேசிக்கலாம். டெய்லி வந்து 500 MB ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் நெட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒர்த்து கிடையாது. இந்த ஃபோன்லேயும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் இருக்குது. ஸோ அது இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு இது வந்து ஒர்த்து கிடையாது இந்த ஃபோனில். ஸோ நெட்டு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து இந்த ஃபோனை வந்து வாங்க விருப்பப்பட வேண்டாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. இதனுடைய பட்டனும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யூஸும் கிடையாது. இதை வாங்கி நான் வந்து எங்கள் அம்மாக்காக வாங்கி கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட வாங்கி வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிரச்சனை இருக்குது. பட்டன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இதெல்லாம் இல்லை, ரொம்ப ஹார்டாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபோன் வந்தா கால அட்டன் பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அவுட்கோயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து பெட்டராக இருக்காது. உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபோனை வந்து வாங்கி கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான ஆஃபர் தான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1500 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். 699 ரூபா தான். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து 2G சிம் ஏர்டெல் வச்சிருந்தீங்கனாலும் மந்த்லி வந்து 30 ரூபீஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. நீங்கள் 49 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா அவங்க உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக பேசிக்கிடுவாங்க. சப்போஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் மந்த்லி பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஏர்டெல் இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா மந்த்லி 30 ரூபீஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். இல்லைனா அதுக்கு வந்து இன்கமிங் கால் கூட வராத மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைக்கு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் தான். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேங்க. இந்த ஃபோனை வாங்கினதுக்கு அப்புறம் 699 ரூபா பணமும் வந்து ரிட்டர்ன் ஆயிருன்னு சொல்லிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா இந்த ஃபோனை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து 99 ரூபா அப்படிங்கிற பிளான் வந்து ஆக்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதே போல் நீங்கள் கண்டினியூவாக 7 டைம் வந்து ரீசார்ஜ் பண்ணும் போதெல்லாம் இந்த பிளான்லாம் ஆக்டிவ் ஆகி நீங்கள் 699 ரூபா பே பண்ணி ஃபோன் வாங்கினது எல்லாமே ரிட்டர்ன் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரீசார்ஜ் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட நல்ல ஆஃபர் தான். ஏன்னா எப்படின்னா நம்ம வந்து ஃபோனை வாங்கிட்டோம் அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணியாகும். ஸோ அந்த மாதிரி 7 டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு பணமும் வந்து ரிட்டர்ன் ஆயிடுது. ஸோ இதுவே சூப்பரான ஆஃபர் தான். கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து மறக்காமல் இந்த ஃபோனை வாங்கி கொடுங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு அப்டேட் வந்து இது வரைக்கும் வந்து ஜியோ நிறுவனம் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் எது வந்துச்சு அப்படின்னா நான் கீழே என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபரை பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜியோ ஸ்டோரில் போய் கண்டிப்பாக அதை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் தரமாக வாங்கி கொடுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஃபோனை வந்து உங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே போல் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து உடனே நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதை கூட நீங்கள் டேரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். மேலும் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ மூலமாக நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை.